திருச்சி லால்குடி அருகே அன்பில் சுந்தரராஜ் பெருமாள் கோவில் தேரோட்டம். அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தேர்வடம் பிடித்தார். திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த அன்பில் கிராமத்தில் அமைந்துள்ளது சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். இதில் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் உடையவளாக சுந்தரவள்ளி தாயார் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். பிரம்மனுக்கு அன்பினால் பெருமாள் உபதேசம் செய்ததால் இவ்வூருக்கு அன்பில் என பெயர் பெற்றதாகவும், இக்கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு உட்பட்ட கோவிலாகும். 108 வைணவ திவ்ய தேச திருத்தலங்களில் இக்கோவில் 4வது இடத்தில் உள்ளது. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பெற்றது சிறப்பு ஆகும். இக்கோவிலுக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இக்கோவிலில் திருத்தேர் கோவில் பிரகாரங்கள் வழியாக சுவாமி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் என கோவில் குறிப்புகளில் காணப்படுகிறது. காலப்போக்கில் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் கோவில் தேர் மதில் சுவர்கள் சிதிலமடைந்து தேர் நடைபெறவில்லை. இதனைத் தொடர்ந்து இக்கோவிலுக்கு ₹50 லட்சம் மதிப்பீட்டில் 33 அடி அகலமும் 27 அடி உயரமும் 4 டன் எடை கொண்ட திருத்தேர் சக்கரங்களுடன் புதிய தேர் செய்யப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணிகள் முடிந்த நிலையில் திருத்தேரோட்டம் வெள்ளோட்டம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இக்கோவில் கடந்த மாதம் 25ஆம் தேதி வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கடந்த 4ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பிரம்மோற்சவ விழா நடந்து வரும் நிலையில் இன்று 12ஆம் தேதி காலை தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, லால்குடி RTO வைத்தியநாதன், தாசில்தார் ஜெசிலினா சுகந்தி மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர்.